திரளாக கூடியிருக்கிற என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளை, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். 7 மணிக்கு இன்னொரு நிகழ்ச்சிக்கு நான் போக வேண்டும். ஒரு திரைப்பட பாடல் வெளியிட்டு விழா நிகழ்ச்சி 6 மணிக்கே அவர்கள் தொடங்கிவிட்டார்கள், நடத்தி கொண்டிருக்கிறார்கள். நான் 7 அல்லது 7:30க்குள்ளாக வருகிறேன் என்று உறுதியளித்திருக்கிறேன். இந்த நிகழ்வில் பங்கேற்று இந்த நூலை வெளியிடுவதற்கான ஒரு அரிய வாய்ப்பை எனக்கு வழங்கியமைக்காக நம்முடைய நூல் ஆசிரியரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் காஞ்சி மேற்கு மாவட்ட பொறுப்பு செயலாளருமான பாசறை செல்வராஜ் அவர்களுக்கு முதலில் என்னுடைய நன்றியை உரித்தாள் கொள்கிறேன். இதற்கு முன்பு அம்பேத்கர் பாசறையின் போராட்ட வரலாற்றை கிளர்ச்சி செய் என்னும் பெயரில் ஒரு நூலாக கொண்டு வந்தார். அதனை தொடர்ந்து தன்னுடைய வாழ்க்கை வரலாற்றை போராட்டமே எனது வாழ்க்கை என்னும் ஒரு நூலாக தொகுத்திருக்கிறார். இந்த 2 முயற்சிகளும் பாராட்டுதலுக்குரியது. இதை எழுதி முடித்திருக்கிறார் என்பதே ஒரு சாதனைதான். அதற்குரிய துணிவும் அதற்குரிய தெளிவும் அவரிடத்திலே இருக்கிறது என்பதை இந்த 2 நூல்களும் உறுதிப்படுத்துகின்றன. அம்பேத்கர் பாசறை தான் செல்வராஜ், செல்வராஜ் தான் அம்பேத்கர் பாசறை. அம்பேத்கர் பாசறையின் வரலாற்றை எழுதினால் செல்வராஜ் வரலாற்றை எழுதியதாகத்தான் அமையும். செல்வராஜ் வரலாற்றை எழுதினால் அம்பேத்கர் பாசறையின் வரலாறாக அமையும். அப்படி அந்த இயக்கமும் அவரும் பின்னி பிணைந்து நின்று மக்களுக்கு பணியாற்றி இருக்கிறார்கள் என்கிற சூழலில் அந்த இயக்கத்தின் பணிகளை தனியே தெளிவுபடுத்தி நூலாக்கியதோடு தன்னுடைய வாழ்க்கையில் சந்தித்த சவால்கள் அனைத்தையும் தனியே தொகுத்து அதை நூலாக்கியும் 2 வேறு நூல்களாக மிக முக்கியமான வரலாற்று ஆவணங்களாக இந்த சமூகத்திற்கு அவர் அளித்திருக்கிறார். அரசியல் களத்தில் ஆர்வம் கொண்டு வருகிற இளம் தலைமுறையினருக்கு வழிகாட்டும் ஆவணங்களாக அவருடைய 2 நூல்களும் அமைந்திருக்கின்றன. நான் அவருடைய முன்னுரையை படித்தேன். அணிந்துரை வழங்கிய எழுத்தாளர்களின் கட்டுரைகளையும் படித்தேன். இந்த நூலை நம்முடைய பாவலர் இன்குலாப் அவர்களுக்கு படையல் செய்திருக்கிறார், சமர்ப்பணம் செய்திருக்கிறார். அதற்காகவே பாசறை செல்வராஜ் அவர்களை நாம் பாராட்ட வேண்டும். அவர் பார்வை எத்தகையது, அவர் சிந்தனை போக்கு எத்தகையது என்பதை இதிலிருந்து நம்மால் உணர்ந்து கொள்ள முடிகிறது. தமிழகத்தின் வீதிகளில் ஓங்கி ஒழித்த வரலாற்று சிறப்பு வாய்ந்த பாடல், அதை தலித்துகளின் தேசிய பாடல் என்று கூட சொல்லத்தக்க வகையிலே ஒழிக்காத மேடைகள் இல்லை, ஒழிக்காத களங்கள் இல்லை என்கிற அளவுக்கு ஒரு உணர்ச்சி பூர்வமான பாடலை நமக்கு வரலாற்று கொடையாக வழங்கியவர் உணர்ச்சி பாவலர், மக்கள் பாவலர், புரட்சி பாவலர் இன்குலாப் அவர்கள். மனுஷங்கடா, நாங்கள் மனுஷங்கடா,
உன்னை கூட அவனை கூட எட்டு சானு வசரமுள்ள மனுஷங்கடா, நாங்கள் மனுஷங்கடா என்கிற பாடல். கேட்கிற ஒவ்வொருவரையும் சிலிர்த்தெழ வைக்கும், உணர்வுள்ள ஒவ்வொருவரையும் போராளியாக மாற்றும், அப்படி ஒரு பாடல் கவிஞர் இன்குலாப் அவர்கள் தலித் சமூகத்தின் விடுதலைக்காக, விடியலுக்காக, மீட்சிக்காக அருட்கொடையாக வழங்கினார். அவரை நினைவு கூர்ந்து இந்த நூலை அவருக்கு சமர்ப்பணம் செய்திருக்கிறார். ஏன் என்று பார்த்தபோது ஒருபுறம் அவர் உள்வாங்கிக் கொண்ட அரசியல் என்றாலும், இன்னொரு புறம் அவர் இப்படி ஒரு நூலை எழுதுவதற்கு பாசறை செல்வராஜ் அவர்களுக்கு உந்துதலாக இருந்திருக்கிறார் என்பதும் ஒரு காரணமாக அமைகிறது. பாசறை செல்வராஜ் அவர்கள் தன்னுடைய எண்ணுரையிலே முதல் வரியே அப்படித்தான் தொடங்குகிறார். புரட்சி கவிஞர் தோழர் இன்குலாப் அவர்கள் பொது வாழ்க்கையில், சமூக தளத்தில், தலித் அரசியல் தளத்தில் பணியாற்றும் தோழர்கள் தங்களது வாழ்க்கை நிகழ்வுகளை, செயல்தலங்களை குறைந்த அளவிலாவது பதிவு செய்யும் வகையில் புத்தகங்கள் எழுத வேண்டும், அது வருங்கால தலைமுறையினர் தெரிந்து கொள்ளுகிற வாய்ப்பை உருவாக்கும் என்று தனது பேச்சுகளில் குறிப்பிடுவார். இந்த வரிகள்தான் நான் கடந்து வந்த வாழ்க்கை நிகழ்வுகள், தலித் மக்கள் சந்திக்கும் பிரச்சனைகள், அரசின் அடக்குமுறைகள் போன்ற சம்பவங்களையெல்லாம் தொகுத்து புத்தகமாக்கும் எண்ணத்தை தூண்டியது. நான் இப்படி ஒரு நூலை எழுத வேண்டும் என்கிற உந்துதலை பெறுவதற்கு மக்கள் பாவலர் இன்குலாப் அவர்களின் அந்த உரைதான், வழிகாட்டுதல் தான் என்று தன்னுடைய எண்ணுரையில் முதல் வரியே அவருடைய பெயரிலிருந்து தொடங்கி பதிவு செய்திருக்கிறார். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு படிப்பினை இந்த சமூகத்தில், நாம் போராடும் களத்தில் உண்டு, அனுபவங்கள் உண்டு. யாரும் எளிதாக நாம் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்தை கடந்துவிடவில்லை. ஒரு புள்ளியிலிருந்து இன்னொரு புள்ளிக்கு நாம் பயணிப்பது என்பதே ஒரு யுத்தம்தான். தனிப்பட்ட வாழ்க்கையும் ஒரு யுத்தமாகத்தான் இருக்கிறது. பொது வாழ்க்கை கூடுதலான சவால்கள் நிறைந்த யுத்தமாக அமைந்து விடுகிறது. ஆகவே நாம் ஒவ்வொருவரும் எழுதத் தொடங்கினால் ஒவ்வொன்றும் ஒரு வரலாற்றை பேசும், ஒரு வழியை பேசும். ஒடுக்குமுறையை பேசும், விடுதலைக்கான தேவையை பேசும். எதிரே அமர்ந்திருப்பவர்களும் வரலாற்று நாயகர்கள் தான். மேடையிலே அமர்ந்திருப்பவர்கள் மட்டுமல்ல. என்ன வேறுபாடு என்றால், இவர்கள் எழுதத் தெரிந்தவர்கள், நாம் எழுதத் தெரியாதவர்கள். பாசறை செல்வராஜ் இந்த இரண்டு நூல்களின் மூலம் ஒரு எழுத்தாளராகவும் பரிணமித்திருக்கிறார் என்று அவரை பாராட்டவும் நான் கடமைப்பட்டிருக்கிறேன். அவருடைய எழுத்தின் வீச்சில் ஒரு தெளிவு தெரிகிறது, ஒரு முதிர்ச்சி தெரிகிறது. ஏனோதானோ என்று அவர் பதிவு செய்யவில்லை. மிகவும் பொறுப்போடு, தன்னுடைய பொறுப்பை உணர்ந்து, சமூக பொறுப்புணர்வோடு அவற்றையெல்லாம் பதிவு செய்திருக்கிறார். சொல்லப்போனால் ஒரு சுய விமர்சனமாக தன்னை முன்னிறுத்துகிறார். 1970களிலே நான் அரசியல் களத்திலே இறங்கினேன், அம்பேத்கர் இயக்கங்களை பற்றினேன். ஆனால் எனக்கு 1990களில்தான் ஒரு புரிதல் கிடைத்தது என்று பதிவு செய்கிறார். ஆக 70-90 இடையிலே 20 ஆண்டுகள், ஒரு தலைமுறை காலம். களத்தில் நின்று போராடக்கூடிய ஒரு போராளியாக, செயல் தளத்தில் நிற்கிற ஒரு செயற்பாட்டு
வீரராக இருக்கக்கூடியவர்களுக்கு, பாசறை செல்வராஜ் போன்றவர்களுக்கு ஒரு தெளிவான புரிதலுக்கு வருவதற்கு, நாம் ஒரு புரிதலை நோக்கி வந்துவிட்டோம் என்று புரிந்து கொள்வதற்கு 20 ஆண்டுகள் தேவைப்படுகின்றன. ஒரு தலைமுறை காலம் தேவைப்படுகிறது. ஆக அவர் சொல்லுகிறார், நான் 70களில் அம்பேத்கர் அரசியலை பற்றி கொண்டேன், அம்பேத்கர் இயக்கங்களோடு, இடதுசாரி இயக்கங்களோடு களத்தில் நின்றேன், 90களில் தான் எனக்கு ஒரு புரிதல் வந்தது. என்ன புரிதல்? தலித்துகள் தனியே நின்று போராடி தலித்து விடுதலையை வென்றெடுத்து விட முடியாது. அதை போல பிற்படுத்தப்பட்டவர்களும் தங்களுக்கான கல்வி, வேலைவாய்ப்பு போன்ற உரிமைகளை தனித்து நின்று போராடி வென்றெடுத்து விட முடியாது. நமக்குள் உழைக்கிற மக்களுக்கு இடையில் ஒரு இணைப்பும் பிணைப்பும் தேவைப்படுகிறது. இணைந்து செயல்பட வேண்டிய தேவை இருக்கிறது என்கிற அந்த புரிதல். இன்னொரு இடத்தில் அவர் சொல்லுகிறார், நாம் எதிர்கொள்ளக்கூடிய சவால்களை, சிக்கல்களை தீர்த்து கொள்வதற்கு நாம் தீர்வுகளை தேடி போகிறோம். அப்போது நாம் எடுக்கிற தற்காலிக தீர்வுகள் தவறானதல்ல, அது நம்முடைய இலக்குகளை நோக்கிய திசை வழியில் அமைந்திட வேண்டும். ஏன் அப்படி சொல்லுகிறார் என்று பார்க்கிற போது, அவர் இடதுசாரி இயக்கத்தில் இருந்து பணியாற்றியிருக்கிறார், பிறகு தலித் இயக்கத்திற்கு வந்திருக்கிறார், மறுபடி பாட்டாளி மக்கள் கட்சியில் சேர்ந்திருக்கிறார், பிறகு விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு வந்திருக்கிறார். தலித் மக்கள் முன்னணியோடு பணியாற்றியவர், MCPI இயக்கத்தோடு பணியாற்றியிருக்கிறார், பிறகு CPI ML மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் கட்சி தொடர்களோடு களம் கண்டிருக்கிறார், அந்த தொடர்பிலிருந்து புதிய தமிழகத்திற்கு போயிருக்கிறார். அதிலும் அவர் மனநிறைவு அடையாத நிலையிலே அங்குள்ள நெருக்கடிகளை எதிர்கொள்ள இயலாத சூழலில் அவர் பாமகவுக்கு போயிருக்கிறார். பாட்டாளி மக்கள் கட்சிக்கு போனவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை நோக்கி வந்து பணியாற்றிக் கொண்டிருக்கிறார். இந்த பயணம் என்னுடைய தனிப்பட்ட நலன்களுக்கான பயணம் இல்லை. நான் எதையோ தேடுகிறேன், தேடிக்கொண்டே இருக்கிறேன். அதற்காக நான் அவ்வப்போது எடுத்த முடிவுகள் அல்லது தீர்வுகள் தற்காலிகமானவை. நான் ஒரு இறுதியான இலக்கை நோக்கி பயணிக்க வேண்டும் என்கிற சூழலில் அந்த திசை வழியிலே பயணிக்க வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்திருக்கிறேன். எத்தனையோ நெருக்கடிகள், குடும்பத்தில் வறுமை, பணியாற்றக்கூடிய களத்தில் ஒத்துழைப்பின்மை, போதிய புரிதலின்மை, அதனால் ஏற்படுகிற மன உளைச்சல்கள், இப்படி எல்லாவற்றையும் தாங்கிக் கொண்டு அவற்றை எல்லாம் கடந்து எடுத்துக்கொண்ட கொள்கைகளை, உள்வாங்கிக் கொண்ட கொள்கைகளை மேலும் செழுமைப்படுத்திக் கொண்டே எனது இலக்கை நோக்கி பயணிப்பதில் உறுதியாக இருந்தேன். அதுதான் அவர் சொல்லுகிற கருத்து. ஒரு சுய விமர்சனம். எவன் ஒருவன் தன்னை சுய விமர்சனம் செய்து கொள்ள, தன்னை பக்குவப்படுத்திக் கொள்கிறானோ அவன் முதிர்ச்சியை நோக்கி பயணிக்கிறான், முதிர்ந்த பக்குவத்தை நோக்கி பயணிக்கிறான் என்று பொருள். சுய விமர்சனத்தை ஏற்காத எவராலும் முதிர்ச்சி அடைய முடியாது, செழுமைப்படுத்திக் கொள்ள முடியாது. ஒவ்வொருவரின் வாழ்க்கையிலிருந்தும் நாம் கற்றுக்கொள்ள ஏதோ ஒன்று இருக்கும். அவர் எழுதுகிறார், ஒவ்வொருவரின் வாழ்க்கையிலிருந்தும் நாம் கற்றுக்கொள்ள ஏதோ ஒன்று இருக்கும். அந்த வகையில் எனது வாழ்க்கையின் சில பக்கங்களை, எனது அனுபவங்களின் சிலவற்றை
இந்நூலின் வாயிலாக வாசகர்களின் முன் வைக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையில் ஏதாவது கற்றுக்கிறதுக்கு உங்களுக்கு இதில் சில தகவல்கள் கிடைக்கும், அதனால் நான் வைக்கிறேன். பொதுவாக ஒவ்வொரு தனிநபரும் தமது வாழ்க்கையில் எதிர்கொள்கிற சிக்கல்களை தமக்கு சாதகமாக தீர்த்து கொள்வது இயல்புதான். தங்களுக்கு சாதகமாக முடிவெடுப்பது என்பது மனித இயல்புதான். உனக்கும் உண்டு எனக்கும் உண்டு, மனித இயல்புதான். ஆனால் அரசியல் வாழ்க்கையை தேர்ந்தெடுத்துக் கொண்ட ஒருவர் தமது வாழ்க்கை சிக்கல்களை அணுகுகிற விதம் மாறுபட்டது. சராசரியான மனிதர்களுடைய வாழ்க்கை சிக்கல்கள் என்பது வேறு, அரசியல் வாழ்க்கையில் ஈடுபடக்கூடியவர்களின் வாழ்க்கை சிக்கல் என்பது அதை அணுகுகிற விதம் என்பது வேறு என்று சொல்கிறார். ஏனெனில் தவிர்க்க இயலாதவாறு தமது வாழ்க்கை மற்றவர்களின் வாழ்க்கையோடு பிணைந்திருக்கிற சிக்கலை பார்க்க நேரிடுகிறது. ஒவ்வொருத்தரும் சார்ந்து சார்ந்து நம்ம வாழ்கிறோம், அதனால் ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையோடு நம்முடைய வாழ்க்கையும் பிணைந்திருக்கிறது. இப்போ நம்ம எடுக்கிற முடிவு அவர்களையும் பாதிக்கும். ஒரு குடும்பத்தை மனதிலே வைத்து சொல்கிறார், மனைவியை வைத்து சொல்கிறார், அல்லது உற்றார் உறவினரை வைத்து சொல்கிறார் என்று கூட நாம் புரிந்து கொள்ளலாம். எனவே பிரச்சனைகளுக்கான தீர்வை தனிநபராக அணுகுகிற அவரின் சுதந்திரத்திற்கு வரம்புகள் உண்டு. ஒரு தனிநபராக இருக்கிறவர்களுக்கு அவருடைய சுதந்திரத்திற்கு வரம்புகள் உண்டு. அல்லது வெளிப்படையாக கூறுவதாயும் தன்னலன் சார்ந்து அதை அணுகுகிற போது பல நேரங்களிலும் அது மற்றவர்களுக்கு இடர்பாடுகளை ஏற்படுத்தலாம். அல்லது நீண்டகால இலக்கை அடைவதற்கு அத்தகைய தற்காலிக தீர்வுகள் எதிராக நிற்கலாம். நம்ம எடுக்கிற அந்த முடிவு பற்றியே நான் பாமகவில் சேர்ந்துட்டேன், அது நான் எடுத்த ஒரு முடிவு, அது என்னுடைய இலக்கை அடைவதற்கு எதிராக நிற்கலாம், நிற்கும், நிற்கலாம். எனினும் அந்த சூழ்நிலைக்கு ஏற்ப முடிவுகள் எடுப்பது தவிர்க்க இயலாதது. இதெல்லாம் சுயவிமர்சனத்துக்குள்ளே அடங்குகிறது. இந்த வகையில் நான் மேற்கொண்ட முடிவுகள் சிலருக்கு ஏற்பாகவும் சிலருக்கு நியாயமற்றதாகவும் தோன்றலாம். சிலர் சரின்னு சொல்லலாம், சிலர் தப்புன்னு சொல்லலாம். எனினும் இதுதான் என் வாழ்க்கை. ஒரு எழுத்தாளர் என்பதற்கு இது ஒரு சான்று. எனினும் இதுதான் என் வாழ்க்கை. இதிலிருந்து நீங்கள் எடுத்துக்கொள்வதற்கு ஏதேனும் இருக்குமானால் அதில் எனக்கு மகிழ்ச்சி தான். இப்படி அவர் தன்னுடைய தன் வரலாறு பற்றி இதில் மிக வெளிப்படையான உள்ளத்தோடு நிறைய தகவல்களை பதிவு செய்திருக்கிறார். அவர் எப்படி பொது வாழ்க்கையில் ஈடுபட நேர்ந்தது, என்னென்ன சாதி அடிப்படையிலான வன்கொடுமைகளை எதிர்கொள்ள நேர்ந்தது, அகடமிக் எஜுகேஷன் அரசு பள்ளிக்கூடங்களின் வாயிலாக கல்லூரியின் வாயிலாக கற்றுத்தருகிற அந்த கல்வியை பெற முடியாவிட்டாலும், அதிலே பெரிய ஈடுபாடு ஏற்படாவிட்டாலும் மக்களை படிக்கிற வாய்ப்பை அவர் பெற்றிருக்கிறார். எண்ணற்ற பல போராட்ட களங்களில் நின்றிருக்கிறார். அதில் என்ன இங்கே கவனிக்க வேண்டியது என்று சொன்னால், அவர் அம்பேத்கர் இயக்கங்கள், பெரியார் இயக்கங்கள், இடதுசாரி இயக்கங்கள் என்று முற்போக்கான இந்த இயக்கங்களோடு தொடர்பு கொள்ளுகிற வாய்ப்பை தனது வாழ்க்கை பயணத்தில் பெற்றிருக்கிறார். இது அவரை பண்படுத்தி இருக்கிறது. அவர் வெறும் அம்பேத்கர் இயக்கவாதியாக மட்டுமே வளர்ந்து விடாமல், அல்லது இடதுசாரி இயக்கவாதியாக மட்டுமே தன்னை ஆளாக்கி கொள்ளாமல், அல்லது பெரியார் இயக்கத்தோடு மட்டுமே தொடர்பு கொண்டு பயணித்தவராக இல்லாமல், இந்த இயக்கங்களோடும் இந்த இயக்கத்தின் களங்களிலும் நேரடியாக பங்கு பெற்று அதன் மூலம் நிறைய பட்டறிவை பெற்றிருக்கிறார், அனுபவத்தை பெற்றிருக்கிறார், எக்ஸ்பீரியன்ஸ். இவரை பற்றி நாம் பஞ்சமி நிலமீட்பு போராட்டத்தின் களத்தில் தான் அறிந்து கொள்ள நேர்ந்தது. காஞ்சிபுரம் செங்கல்பட்டு பகுதிகளுக்கு நான் பயணித்த போது பாசறை செல்வராஜ் என்கிற பெயரை கேள்விப்பட்டேன். இவர் பெயரை முதன் முதலாக நான் கேள்விப்படுகிற போது அவர் புதிய தமிழகத்தில் பொறுப்பில் இருந்தார். புதிய தமிழகத்தில் பொறுப்பில் இருந்தவர் பாமகவுக்கு போய்விட்டார் என்ற தகவலும் பின்னர் எனக்கு வந்தது.
அது ஒன்றும் குற்றமில்லை, குறையில்லை. அப்படி நாம் அதை பார்க்கவும் தேவையில்லை. நான் அப்படி யாரையும் அந்த அடையாளங்களை வைத்து மதிப்பீடு செய்யக்கூடியவன் இல்லை. புதிய தமிழகத்தில் அவரால் தொடர்ந்து பணியாற்ற முடியவில்லை, ஏதோ ஒரு நெருக்கடி அவருக்கு ஏற்பட்டிருக்கிறது. என்ன எனக்கு தோன்றியது என்றால், புதிய தமிழகத்திலிருந்து வெளியேற விரும்பியவர் ஏன் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு வரவில்லை? வந்திருக்கலாமே. இந்த இயக்கத்திலே தன்னை இணைத்துக் கொள்வதற்கு அவருக்கு என்ன தடை, ஏது தடை? நிச்சயமாக என் மீது அவருக்கு எந்த கோபமும் இருந்திருக்க வாய்ப்பில்லை, அந்த நம்பிக்கை எனக்கு உண்டு. ஏனென்றால் நான் எந்த இயக்கத்தையும் தனிப்பட்ட முறையில் விமர்சனம் செய்ததே இல்லை. எந்த தலைவரையும் அறையை சாத்திக் கொண்டு கூட நான் எதிர்மறையாக பேசியதில்லை. அவர் சரியில்லை, இவர் சரியில்லை என்று நான் பேசியதில்லை. எந்த இயக்கத்திற்கு எதிராகவும் யாரையும் நான் தூண்டிவிட்டதும் இல்லை. இதை செய், அதை செய், அவர்களோடு போய் போட்டி போடு. நான் இந்த களத்தில் பணியாற்றக்கூடியவர்கள் இடதுசாரிகளாக இருந்தாலும், பெரியாரியவாதிகளாக இருந்தாலும், அம்பேத்கர் இயக்கங்களை சார்ந்தவர்களாக இருந்தாலும், அவர்களை நட்பு சக்திகளாக பார்க்க வேண்டும் என்றுதான் உடன் இருப்பவர்களோடு நான் உரையாடி இருக்கிறேன், கருத்துக்களை பகிர்ந்திருக்கிறேன், அப்படித்தான் சொல்லி தந்திருக்கிறேன். நம்ம போஸ்டரை கிழிக்கிறாங்க, கிழிச்சா போறாங்க, விடுங்க. நம்மளை குடியேற்ற விடாம தடுக்கிறாங்க, வேற இடத்துல ஏத்துங்க கொடிய. அவங்களும் அம்பேத்கர் இயக்கம் தான். சரி, அம்பேத்கர் இயக்கம் அதற்காக அவர்களோடு போய் மல்லு கட்டாதீர்கள், சண்டை போடாதீர்கள். இந்த 32 ஆண்டுகளில் இப்படித்தான் நான் என் உடன் இருக்கிற தோழர்களை வழிநடத்தி இருக்கிறேன். எனவே புதிய தமிழகம் தோழர்களை ஒரு நாளும் நாம் எதிராக பார்த்தது கிடையாது. அப்படி பார்த்தால் பாசறை செல்வராஜையும் நாம் எதிராக பார்த்ததில்லை. ஏதோ அவருக்கு ஒரு நெருடல் இருந்திருக்கிறது. பெரும்பாலும் கட்சியில் சேருவது அல்லது கட்சியில் சேராமல் இருப்பது அல்லது சேர்ந்த பிறகு விலகுவது என்பது உள்ளூரில் நடக்கிற தனிநபர் முரண்கள் தான். அந்த மாவட்ட அளவிலே அல்லது அந்த ஊர் அளவிலே, ஒன்றிய அளவிலே தோழர்கள் தங்களுக்கு இடையிலே உரையாடுகிற போது அணுகுகிற அணுகுமுறைகளால் ஏற்படுகிற முரண்கள் தான் சேர்த்து கொள்வதற்கும் காரணமாக அமையும், விலகுவதற்கும் காரணமாக அமையும், வெளியே நிற்பதற்கும் காரணமாக அமையும். நம்பிக்கை எனக்கு இருந்தது. என்ன நம்பிக்கை என்றால், பாமகவில் அவரால் நீடிக்க முடியாது என்கிற நம்பிக்கை, விசிகாவுக்கு வருவார் என்கிற நம்பிக்கை அல்ல, பாமகவில் அவரால் நீடிக்க முடியாது. அதன் பிறகுதான் ஒரு முறை அவரை சந்தித்த போது எனக்கு மறந்துவிட்டது எந்த இடம் என்று. வாலாஜாபாத்தில் என்னிடத்தில் நேருக்கு நேராக தனது விருப்பத்தை வெளிப்படுத்தினார். உடனே வாருங்கள் என்று நாம் வரவேற்றோம். நம்முடைய இயக்கத்தில் அவரை இணைத்துக் கொண்டோம். ஒவ்வொருவரும் ஒரு ஆளுமை. யாரையும் நாம் குறைத்து மதிப்பீடு செய்யக்கூடாது, குறைத்து மதிப்பிடவும் கூடாது. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு தாக்கத்தை அவரவர் செயற்பாடுகளின் மூலம் சமூகத்தில் ஏற்படுத்துகின்றனர். அது நமக்கு ஒன்று சேருகிற போது பெரு வலிமையாக பரிணாமம் பெறும். ஒரு தனி நபராக இருந்து எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்திவிட முடியாது. பல்வேறு ஆளுமைகளை கொண்ட அனைத்து சக்திகளையும் நாம் ஒருங்கிணைக்க வேண்டும். அதை முறைப்படுத்தி ஒரு திசை வழியிலே நகர்த்த வேண்டும். அப்படித்தான் நாம் இயக்கத்தை கட்டமைக்கவும் முடியும், வலுப்படுத்தவும் முடியும். சிதறி கிடக்கிற மக்களை ஒன்று சேர்ப்பது என்பது அவ்வளவு எளிதான ஒன்று அல்ல. டிப்ரெஸ்ட் கிளாஸஸ் அப்படின்னு வந்து நமக்கு அரிஜன் பெயர் சூட்டுறதுக்கு முன்னாடி, ஷெட்யூல் காஸ்ட் என்று பெயர் சூட்டுவதற்கு முன்னாடி இந்த மக்களை டிப்ரெஸ்ட் கிளாஸ் என்று தான் அழைத்தார்கள். டிப்ரெஸ்ட் கிளாஸ் என்றால் ஒடுக்கப்பட்டவர்கள் என்று நாம் தமிழ்படுத்துகிறோம். அதை நுட்பமாக நாம் புரிந்து கொள்ள முயற்சித்தால், டிப்ரெஸ்ட் கிளாஸ் என்பது
பல வகையிலும் நம்மை ஒடுக்கி வைத்திருக்கிறார்கள், முடக்கி வைத்திருக்கிறார்கள், திமிர முடியாத அளவுக்கு அழுத்தி வைத்திருக்கிறார்கள், அசைய முடியாத அளவுக்கு நம்மை வளைத்து போட்டு வைத்திருக்கிறார்கள் என்றெல்லாம் பொருள் உண்டு என்பதை தாண்டி உளவியலாகவும் இதை பார்க்க வேண்டியிருக்கிறது. மன அழுத்தத்திற்குள்ளான ஒரு சமூக பிரிவு டிப்ரெஷன் என்பது மன அழுத்தத்தையும் குறிக்கும். அவன் ரொம்ப டிப்ரெஷன்ல இருக்கிறான் அப்படின்னா மன அழுத்தத்தில் இருக்கிறான். ஒரு சமூகத்தை தலைமுறை தலைமுறையாக உரிமைகளை மறுத்து ஒடுக்கி வைத்தால் அவர்களின் உளவியல் என்ன உளவியலாக இருக்கும்? மன அழுத்தத்திற்குள்ளான உளவியலாகத்தான் இருக்கும். அந்த மன அழுத்தம் ஒரு போர்க்குணமாக மாறி வெடிப்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது, அல்லது அது சிதறி போவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. ஒன்று சேராமல், ஒருமுகப்படுத்த இயலாமல் அது சிதறி போவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. கல்வி இல்லை, அதனால் வேலை வாய்ப்பு இல்லை, அதிகாரம் இல்லை, நிலம் இல்லை, அதனால் ஒரு சமூக மதிப்பு இல்லை, பொருளாதாரம் இல்லை, அதனால் ஒரு தாழ்வு எண்ணம், பிறரை விட நாம் நலிந்திருக்கிறோம் என்கிற உளவியல், அது திடீரென்று ஒரு தலைமுறையில் உருவானதல்ல, பல தலைமுறைகளாக அது நீடிக்கிறது. அது குருதி வழியே அந்த உளவியல் பண்பு பயணிக்கிறது. என் பாட்டனுக்கு இருந்த தாழ்வெண்ணம் என் தந்தைக்கு வந்திருக்கும், என் தந்தைக்கு இருந்த தாழ்வெண்ணம் எனக்குள் வந்திருக்கும், என் உப்பாட்டனுக்கு இருந்த அச்சம் எனது அடுத்த பாட்டனுக்கு வந்திருக்கும், அந்த பாட்டனுக்கு இருக்கிற அச்சம் என் தந்தைக்கு வந்திருக்கும், அல்லது என் தாய்க்கு வந்திருக்கும், என் தந்தைக்கும் தாய்க்கும் குருதியிலே கலந்திருந்த அச்சம் எனக்கும் வந்திருக்கும். தயக்கம் குருதி வழியே பயணிக்கக்கூடிய ஒரு பண்புதான். ஆகவே இந்த டிப்ரெஷன் என்பது தலைமுறைகளுக்கு தலைமுறை கடந்து, பல தலைமுறைகளுக்கு முன்னரே பல்வேறு வகையான ஒடுக்குமுறைகளால் ஒரு சமூக உளவியல் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு பக்கம் சமூக உளவியல் ஒடுக்கப்பட்ட மன நிலை, இன்னொரு புறம் ஆதிக்க உளவியல். நான் இந்த சாதி என்கிற திமிர், நான் எதையும் செய்ய முடியும் என்கிற திமிர், எனக்கு ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலம் இருக்கிறது என்கிற திமிர், நான் சாதியால் உயர்ந்தவன் என்கிற ஆணவம், நான் கற்றவன் அதிகாரம் எனக்கு இருக்கிறது என்கிற அந்த அகந்தை, இதுவெல்லாம் ஒரு சமூக உளவியலாகவே கட்டமைக்கப்படுகிறது. அதைத்தான் சாதி புத்தி என்று சொல்கிறோம். அது அவன் சாதி புத்தி. சாதி புத்தி என்று ஒன்று உண்டு, அதுதான் சமூக உளவியல். மதம் சார்ந்த உளவியல், சாதி சார்ந்த உளவியல், சமூகம் சார்ந்த உளவியல். இங்கு அப்படித்தான் ஒவ்வொரு சமூகமும் தனித்தனி கட்டுப்பெட்டிகளாக இருக்கின்றன. ஒவ்வொரு சமூகம் சார்ந்த கலாச்சாரம் என்பது அவர்களுக்கான ஒரு உளவியலை கட்டமைக்கிறது. ஒரு சமூகம் சார்ந்த உணவு முறை அவர்களுக்கான ஒரு பொது உளவியலை கட்டமைக்கிறது. அதைத்தான் நாம் பொது புத்தி என்று சொல்லுகிறோம். பொது வெளியில் பொது புத்தியில் என்று சொல்லுகிற வார்த்தை அங்கிருந்து தான் உருவாகிறது. ஒரு சமூகத்துக்கு தனி உளவியல் இருக்கும், தனிநபர் உளவியல், அதுவே ஒரு சமூக உளவியலாகவும் ஒரு பொது உளவியலாகவும் உருவாகும். எல்லாம் இணைந்த ஒரு பொது வெளியும் உண்டு. அந்த பொது தளத்தில், பொது வெளியில் மேலோங்குகிற ஒரு உளவியலும் இருக்கிறது. இதில் எதிலுமே பங்கேற்க முடியாத தனிமைப்படுத்துதல், ஒரு ஐசோலேஷன், நீண்ட நெடுங்காலம் உழைக்கிற இந்த பூர்வீக குடிகளுக்கு, இந்த ஆதி குடிகளுக்கு உள்ளது ஐசோலேஷன் என்பது தனிமைப்படுத்துதல். இவர்களே தங்களை தனிமைப்படுத்திக் கொண்டார்களா அல்லது பிறர் தனிமைப்படுத்தினார்களா என்பது அல்ல. அவர்களோடு சேர முடியாமல், பொது நீரோட்டத்தில் கலக்க முடியாமல் தனிமைப்படுத்தப்பட்ட நிலையில் வளர்ந்திருக்கிற அந்த சமூக உளவியல் இருக்கிறதே, அது ஒவ்வொரு மனிதனையும் தனித்தனியாக உதிரிகளாக சிதற வைத்திருக்கிறது, சிதறடிக்க வைத்திருக்கிறது. யாரையும் நம்ப முடியாத ஒரு உளவியல், யாரோடும் இணக்கமாக செல்ல முடியாத ஒரு உளவியல்.
எதன் மீதும் ஒரு வெறுப்பை விரக்தியை வெளிப்படுத்துகிற ஒரு உளவியல், தன்னால் இயலாது என்கிற அவநம்பிக்கை சார்ந்த ஒரு உளவியல், எனக்கு அந்த வலிமை இல்லை என்று எண்ணுகிற அந்த தாழ்வு எண்ணம், இதெல்லாம் ஒரு சமூகத்தின் உளவியலாக இங்கே கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. அது ஒவ்வொரு தனி நபருக்குள்ளும் ஆதிக்கம் செலுத்துகிறது. அப்படிப்பட்ட தனி நபர்களை ஒரு அமைப்பாக திரட்டுவது என்பது எவ்வளவு கடினமானது என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். மற்றதெல்லாம் ஏற்கனவே ஆர்கனைஸ்ட், சாதி அடிப்படையில் ஒவ்வொருத்தரும் நான் இந்த சாதி என்று அவனுக்கு 200 ஆண்டுகள் 300 ஆண்டுகள் சாதி உளவியல் என்பது திட்டமிட்டு வளர்க்கப்பட்டிருக்கிறது, செழுமையடைந்திருக்கிறது. நான் முதலியார், நான் வன்னியர், நான் செட்டியார், நான் பிள்ளைமார், நான் நாயுடு, நான் நாயக்கர், நான் கல்லர் என்று இப்படி ஒவ்வொருவருக்கும் சாதி உணர்வு ஏற்றப்பட்டு அந்த உணர்வு அடிப்படையிலான ஒரு சாதி உளவியல், சமூக உளவியல் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. சாதியை மறுத்து தனிமைப்பட்டு நிற்கிற இவர்களுக்கு அப்படி ஒரு உளவியல் இல்லை. இவர்கள் சாதியை கிளைம் செய்து கொள்ளவில்லை. இப்போ எல்லாம் கேள்வி கேட்குறேன், நீ யாரா எனக்கு வந்து தலித்துன்னு பேர் வைக்க, நீ யார் எனக்கு ஹரிஜன் பேர் வைக்க, நீ யார் என்னை தாழ்த்தப்பட்டவன் அழைக்க, நீ யார் என்னை ஷெட்யூல் காஸ்ட்னு சொல்ல என்ற கேள்வியை நாம் எழுப்புவதற்கு என்ன காரணம் என்றால், வருகிறவனெல்லாம் நமக்கு பெயர் வைப்பதற்கு முக்கியமான காரணம் நாம் அந்த சாதி அடையாளத்தை கிளைம் செய்யாமல் இருந்தோம் என்பதுதான். ஒருத்தன் கிளைம் பண்ணிக்கிட்டான்னா, என் பேர் திருமாவளவன் நான் சொல்லிக்கிட்டா எல்லாரும் திருமாவளவன் கூப்பிட்டுருவீங்க, எனக்கு பேர் இல்லைன்னா நீங்கள் ஏதாவது ஒரு பேர் வச்சு தான் கூப்பிடுவீங்க. எனக்கு பேர் வேண்டாம், எனக்கு சாதி அடையாளம் வேண்டாம். சாதி அடையாளத்தை மறுத்த சமூக பிரிவு இது. இந்த பரையர் என்று கிளைம் செய்து கொள்வதில்லை, அல்லது வேறு எந்த சாதி பெயரையும் சொல்லி கிளைம் செய்து கொள்வதில்லை. அப்படி ஏற்கனவே இவன் கிளைம் செய்து என் பேர் இதுதான் இவன் போர்டு போட்டு வச்சுட்டான்னா யாரும் இவனுக்கு பேர் வைக்க வேண்டாம். இவன் பேர் எனக்கு சாதியே வேண்டாம் என்று இருப்பதால் தான் வருகிறவன்லாம் ஒரு பேரை வச்சுட்டு போனான். எப்படி அவன் அழைக்கிறது? அடையாளப்படுத்தணும் இல்லையா? அடையாளப்படுத்த வேண்டிய தேவை இருக்கு. ஆகவே இந்த சமூகம் சாதியை மறுக்கிற சமூகம், பொது நீரோட்டத்தில் இணைய இயலாமல் தனிமைப்பட்டு கிடக்கிற சமூகம், இந்த சமூகத்தில் ஒவ்வொரு தனிநபரும் தனித்தனி ஆளுமைகளாக வளர்ந்து நிற்கிறார்களே தவிர ஒரு பொது உளவியலோடு வளர்ந்திருப்பது என்பது புரட்சியாளர் அம்பேத்கரின் வரவுக்கு பிறகுதான் நிகழ்ந்திருக்கிறது. பண்டிதர் காலத்திலும் கிடையாது, அதற்கு முந்தைய காலத்திலும் கிடையாது. அம்பேத்கர் என்கிற ஒற்றை அடையாளம் இன்றைக்கு இந்தியா முழுவதும் ஒரு பொது உளவியலை, சமூக உளவியலை, தலித் சமூக உளவியலை கட்டமைக்கிறது. தலித் என்பது சாதி அல்ல, பொதுவாக நாம் ஒருங்கிணைப்பதற்கு பயன்படுத்துகிற ஒரு பொது சொல் அவ்வளவுதான். நேற்றைய கூட்டத்தில் கூட நான் சொன்னேன், எனக்கு குறுகிய பார்வை இருக்கிறது, பரந்த பார்வை இல்லை, எனக்கு வேறு சாதியை பற்றி கவலை இல்லை, வேறு சாதியின் நலன்களை பற்றி கவலை இல்லை, அவர்களை நான் ஒருங்கிணைக்க வேண்டிய தேவையில்லை என்றால் நான் என் சாதியை மட்டும் சொல்லிக் கொள்ளலாம். எனக்கு எல்லா சாதிகளின் மீதும் அந்த நலன்களின் மீதும் எனக்கு அக்கறை இருக்கிறது, பொறுப்பு இருக்கிறது என்கிற போது நான் ஒற்றை சாதி அடையாளத்தை உயர்த்தி பிடிக்க முடியாது, அனைவருக்குமான பொது அடையாளத்தை தான் சொல்ல முடியும். எதிரே அமர்ந்திருக்கிற உஞ்சையரசன் அவர்களை மட்டும் நான் அழைக்க வேண்டும் என்றால் உஞ்சையரசன் அவர்களே அப்படின்னு அழைச்சிடலாம். எதிரே அமர்ந்திருக்கிற 200 பேரையும் நான் அழைக்க வேண்டும் என்றால் தோழர்களே என்றுதான் அழைக்க முடியும். எனக்கு ஒரு பொது சொல் தேவைப்படுகிறது. தமிழ்நாட்டில் மட்டும் நான் பணியாற்ற விரும்பினால் தமிழர்களே என்று நான் அழைத்து விட முடியும். இந்தியா முழுவதும் இப்படி விளிம்பு நிலை மக்கள் கிடக்கிறார்கள், சாதியின் பெயரால் ஒடுக்கப்பட்டு கிடக்கிறார்கள், வன்கொடுமைகளை சந்திக்கிறார்கள் என்கிற போது நான் இந்தியா முழுவதும் இருக்கிற விளிம்பு நிலை மக்களை பொத்தொன்பதுவாக அழைப்பதற்கு ஒரு வார்த்தை எனக்கு தேவைப்படுகிறது. அந்த அடையாளம் தான் தலித் அடையாளம், அந்த அடையாளம் தான் பகுஜன், அந்த அடையாளம் தான் விளிம்பு நிலை மக்கள், அந்த அடையாளம் தான் பாட்டாளி வர்க்கம். இது பொது சொல். இப்ப குறுகிய பார்வை உள்ளவர்களுக்கு ஒற்றை அடையாளம் போதும், சிறிய அடையாளம் போதும், சாதி அடையாளம் போதும்,
ஒரு இன அடையாளம் மட்டும் போதும், பரந்த பார்வை உள்ளவர்களுக்கு இதை கடந்த ஒரு பொது அடையாளம் தேவைப்படுகிறது. ஏன் நீங்க வந்து உங்க சாதி பெயரை சொல்லல அப்படின்னு சில பேர் கேட்கிறான். விடை இதுதான், விடை இதுதான். ஒரு சாதி மட்டுமா சாதியின் பெயராலான ஒடுக்குமுறையை சந்திக்கிறது? சாதியின் பெயரால் மட்டுமா இங்கே ஒடுக்குமுறை நிகழ்கிறது? பாலினத்தின் பெயரால் ஒடுக்குமுறை நிகழ்கிறது, பெண்கள் பாதிக்கப்படுகிறார்கள். அதிகாரத்தின் பெயரால் இங்கே ஒடுக்குமுறை நிகழ்கிறது. பொருளாதாரத்தின் பெயரால் இங்கே ஒடுக்குமுறைகள் நிகழ்கின்றன, பாகுபாடுகள் உள்ளன. ஆக ஆதிக்கம், ஒடுக்குமுறை, சுரண்டல் இவைதான் நம்முடைய கொள்கை பகை. இதை எதிர்ப்பதற்கு அவ்வப்போது நாம் களம் அமைக்கிறோம், அடையாளங்களின் அடிப்படையிலே மக்களை அமைப்பாக்குகிறோம். நமக்கு அடிப்படை கொள்கை ஜனநாயகம் என்பதுதான். அதற்குள்ளேதான் சாதி ஒழிப்பு, பெண் விடுதலை, பாட்டாளி வர்க்க விடுதலை, தமிழ் தேசியம் எதுவாக இருந்தாலும் அவையெல்லாம் அதற்குள்ளே அடங்குகிற மற்ற விவரங்கள். சாதி ஜனநாயகத்தை மறுக்கிறது, சாதி சகோதரத்துவத்தை மறுக்கிறது. சாதியை பற்றி புரட்சியாளர் அம்பேத்கர் என்ன சொல்லுகிறார் என்பதை இந்த நூலில் காஞ்சி அமுதன் பதிவு செய்திருக்கிறார். சனாதன இந்து தர்ம நெறி பொதுநலம் என்கிற உணர்ச்சியையே சாதி கொன்றுவிட்டது. சாதின்னா என் சாதி, என் ஜாதிக்காக நிற்பேன், பொதுநலத்தை பற்றி எனக்கு கவலை இல்லை. சாதி உணர்வு இருந்தால் பொதுநலத்தை பற்றி அக்கறை வராது. பொதுநலம் என்கிற உணர்ச்சியையே சாதி கொன்று விட்டது. உதவுகிற உணர்ச்சியையும் அது அழித்து விட்டது. என் ஜாதிக்காரனா நான் செய்வேன், வேற யாரும் செய்ய மாட்டேன், ஹெல்பிங் டெண்டன்சியை கூட அது அழித்து விட்டது. மக்களின் பொதுக்கருத்து ஒன்று ஏற்படுவதையும் சாதி சாத்தியமற்றதாக்குகிறது. இந்து மதத்தவன் பொதுமக்கள் என்று கருதுவது தன் சாதியினரையே, தன் சாதிக்கு மட்டுமே அவனை பொறுப்பாளியாக, அவன் பொறுப்பாளியாக இருக்கிறான். அவன் பொதுமக்கள் சொல்றது அவன் சாதியை தான் பொதுமக்கள் சொல்றான், வேற யாரையும் அவன் இணைச்சிக்கிறது இல்லை. பொது இடம்னா நமக்கு இல்லைங்கிறான், அவனுக்கு மட்டும்தான். பொது இடத்துல கொடியேற்றா எல்லா கட்சியும் ஏற்றிக்கலாம், வீசிக்கா கொடியேற்றக்கூடாது. அப்படியே பொது இடம்னா, பொது இடம்னா அதில் எப்படி நீ வரலாங்கிறான், அதில் என்ன அர்த்தம்? இப்போ நம்மை பொதுமக்கள் என்கிற பட்டியலில் அவன் இணைக்கவில்லை. பொது இடத்தில் நமக்கும் இடம் உண்டு என்கிற புரிதலை அவனுக்கு அவன் சாதி புத்தி தரவில்லை. அது தடுக்கிறது, சாதி புத்தி தடுக்கிறது. தன் சாதிக்கு மட்டுமே அவன் விசுவாசம் உள்ளவனாக இருக்கிறான். அவன் சுயநலம் வந்துருச்சுன்னா சாதிக்கும் துரோகம் பண்ணுவான், அது வேற. நல்ல இயல்புகளை சாதி அடக்கி விடுகிறது. பொது ஒழுக்கம் என்பதாக அல்லாமல் இங்கு சாதி ஒழுக்கமே இருக்கிறது. இங்க பொது ஒழுக்கம்னு ஒன்று கிடையாது. ஒரு பப்ளிக் டிசிப்ளின், ஜென்ரல் டிசிப்ளின் என்பது கிடையாது. ஒரு காமன் டிசிப்ளின் கிடையாது. காஸ்ட் டிசிப்ளின் தான் இங்க டிசிப்ளினாக கருதப்படுகிறது. உரியவர்களுக்கு, எளியவர்களுக்கு இறங்கும் எண்ணம் சாதியில் இல்லை, இறக்கப்படும் எண்ணம். தகுதியானவர்களை பாராட்டுவதும் இல்லை. அவன் வேற ஆளியா, அவனையா தூக்கி வச்சுட்டு கொண்டாடுறீங்க? நம்ம ஆளா இருந்தா ரைட், அவன் நல்லா பேசக்கூடியவனா இருக்கட்டும், நல்லா எழுதக்கூடியவனா இருக்கட்டும், பெரிய சாதனை ஆளா இருக்கட்டும், அவன் வந்து இன்ன ஆளு, அவனையா நம்ம பாராட்டணும்? இது இன்னைக்கு சமூகத்தில் இயல்பா இருக்கிறது. அம்பேத்கரை யாராவது சாதி இந்துக்கள் மனம் திறந்து பாராட்டுவதை பார்த்திருக்கிறோமா? இன்னும் அந்த உளவியல் இங்கே உருவாகவில்லை. தேவை உள்ளவனுக்கு கொடுப்பதும் இல்லை, இதனால் துன்பத்தில் வருந்துவோரை எவரும் திருப்பி பார்ப்பதும் கூட இல்லை. தர்ம உணர்ச்சி இருக்கிறது, அது தம் சாதியினரோடு தொடங்கி சாதியினரோடு முடிந்து விடுகிறது. இரக்க உணர்ச்சி இருக்கிறது, அது மற்ற சாதி மனிதர்களிடம் காட்டப்படுவதில்லை. என அண்ணல் அம்பேத்கர் சாதியை அழித்தொழிக்கும் வழி என்னும் நூலில் காத்திரமாக பதிவு செய்திருக்கிறார். அம்பேத்கர் எந்த அளவுக்கு இந்த சாதிய உளவியலை ஆய்வு செய்திருக்கிறார் என்பதை பார்க்கிற போது நமக்கு வியப்பாக இருக்கிறது. இந்த புரிதலையெல்லாம் உள்வாங்கிய ஒரு நல்ல களப்பணியாளராக, ஆளுமையாக நம்முடைய பாசறை செல்வராஜ் அவர்கள் வளர்ந்து நிற்கிறார், களத்தில் நிற்கிறார் என்பதை இந்த நூல்கள் உறுதிப்படுத்துகின்றன. அவருக்கு என்னுடைய பாராட்டுகள், வாழ்த்துக்கள். அவரது எஞ்சிய விடுதலை சிறுத்தைகள் இயக்கத்தில் ஆற்றிய களத்தின் பணிகளையும் அவர் நூலாக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன். நன்றி.